Hello viewers, this is Sadhana from English Creativity in Tamil channel. இன்னைக்கு லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10 places for talking about food. நம்ம ஃபுட்ட பத்தி பேசணும்னா என்னென்ன places யூஸ் பண்ணுவோம் அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம என்ன டிலே இல்லாம லெசன் குள்ள போயிடலாம். நம்பர் 1 I'm starving. இப்ப நீங்க ஐ எம் வெரி ஹங்க்ரி அப்படி சொல்லணும்னா நம்ம அதுல வெரி இருக்கிறதுனால ரொம்ப நார்மலா இருக்குது. அது கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கணும்னா ஐ எம் ஸ்டார்விங் இந்த பிளேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 2 லெட்ஸ் கிராப் அ பைட் டு ஈட். இந்த பிளேஸோட மீனிங் என்னதுன்னா இப்போ உங்களுக்கு பசிக்கல ஆனா வந்து ஏதோ சாப்பிடணும் போல இருக்குது அப்படி சொல்ல போது நீங்க என்ன யூஸ் பண்ணலாம், லெட்ஸ் கிராப் அ பைட் டு ஈட். ஹவ் அபவுட் ஈட்டிங் அவுட் டு நைட். இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னதுன்னா இப்போ உங்களுக்கு வெளியே சாப்பிடணும் போல இருக்குதுன்னா நீங்க கேட்கலாம், நம்ம இன்னைக்கு நைட்டு வெளியே போய் சாப்பிடுவோமா அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஃபேமிலிகிட்ட கேட்கலாம். நம்பர் 4 ஐ பாட் சம் ஸ்நாக்ஸ். இந்த பிளேஸோட மீனிங் என்னதுன்னா இப்போ ஏதாவது யாருக்காவது நீங்கள் வாங்கிட்டு போறீங்க, ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு போறீங்கன்னா அதை நீங்கள் சொல்லணும்னா ஐ பாட் சம் ஸ்நாக் இந்த பிளேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 5 This soup is scrumptious. Scrumptious ஓட மீனிங் என்னதுன்னா இப்போ வந்து ஏதாவது டெலிஷியஸ்னு சொல்லுவோம்ல அப்போ போய் நம்ம ஸ்க்ரம்ஷியஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது டெலிஷியஸ்க்கும் ஸ்க்ரம்ஷியஸ்க்கும் என்ன வித்தியாசம், எதுக்கு வந்து டெலிஷியஸே யூஸ் பண்ணலாமேனு கேட்கலாம். என்னன்னா இப்போ வந்து ஸ்க்ரம்ஷியஸ் வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கிற மாதிரி தெரியுது இல்லை, அதோட அட்வான்ஸ்டாக இருக்குது இல்லை, அதனால நம்ம ஸ்க்ரம்ஷியஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 6 Would I have another serving, please? இதோட மீனிங் என்னதுன்னா நான் இன்னும் கொஞ்சம் சாப்பேன், எனக்கு சர்வ் பண்ணுறீங்களா, இன்னும் கொஞ்சம் போடுறீங்களா அப்படி கேட்போம்ல அப்பப்போது இந்த பிளேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்கலாம் அனதர் ஹெல்பிங் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இதோட மீனிங் வந்து அனதர் போர்ஷன் தானே பார்க்கலாம். ஆமாம், அனதர் ஹெல்பிங் வந்து ஒரு வித்தியாசமான வேர்டு தான். ஓகே, நீங்கள் இதை உங்களோட ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் கூட யூஸ் பண்ணி பாருங்க. நம்பர் 7 I will have. இந்த பிளேஸோட மீனிங் என்னதுன்னா இப்போ ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் போகிறீங்க அப்போ போது அவங்ககிட்ட கேட்கணும், அதாவது வெயிட்டர் கேட்பாங்களா ஆர்டரு, நீங்கள் சொல்லலாம் ஐ வில் ஹாவ் சம் பொட்டேட்டோஸ், ஐ வில் ஹாவ் சம் சிக்கன் கறி எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 8 Could we get the check, please? இந்த பிளேஸோட மீனிங் என்னதுன்னா இப்போ வந்து ரெஸ்டாரண்ட்டில் இருக்க போது நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க, இப்போ நீங்கள் வந்து நீங்கள் சொல்லணும்ல சரி நான் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், இப்போ செக்கு கொடுக்குறீங்களா பில் கொடுக்குறீங்களா அப்படி கேட்போம்ல அப்பப்போது இந்த பிளேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 9 நம்பர் 9 என்னதுன்னா ஐ எம் ஃபுல். இப்போ வந்து உங்களுக்கு வயிறுலாம் அப்படியே ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லுவோம்ல, இப்போ என்னால் முடியலை என் வயிறெல்லாம் ரொம்ப போச்சு அப்படி சொல்லுவோம்ல அப்பப்போ ஐ எம் ஃபுல் இது யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 10 த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஐ எம் ஸ்டஃப்ட். அதே மீனிங் தான், ஆனால் கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் இருக்கும், அதோட நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும். தட்ஸ் இட் வித் த லெசன். உங்களுக்கு இந்த லெசன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட கீழே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. பை பாய்.